ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண சில ஐட்டம்ஸோடைய ரிவ்யூ அண்ட் அதை என்னென்ன வாங்கினேன்றதை காட்டலான்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினா. ஸோ இது வந்து நான் கேட்டகரி வைஸ் பிரிக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான கேட்டகரிஸ்ல இருக்கு. ஸோ அந்த வகையில முதல் பர்ச்சேஸ் நான் என்ன வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான், ப்ளூடூத் ஸ்பீக்கர். திஸ் இஸ் த ப்ளூடூத் ஸ்பீக்கர், போட்ன்ற கம்பெனி இது. இது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் வந்து 1109 நான் வாங்கினேன். டே டு டே உங்களுக்கு பிரைஸ் வந்து வேரி ஆயிட்டே இருக்கு. அண்ட் இது வந்து ஒரிஜினல் பிரைஸ் எம்ஆர்பி பிரைஸ் பாத்தீங்கன்னா 2999, தட்ஸ் அரௌண்ட் 3000 ருபீஸ்க்கு வருது. பட் நான் ஆஃபர்ல எப்பவுமே ஆஃபர்ல தான் இருக்கும், உங்களுக்கு 1000 ரேஞ்ச் இல்ல 2000 ரேஞ்ச் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கண்டிப்பா வருது. நீங்க கார்ட்ல ஆட் பண்ணி கம்மியா எப்போ வருதுன்றத செக் பண்ணிட்டு நீங்க அப்பப்போ வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து அந்த பிரைஸுக்கு வர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வர்த் நான் சொல்லுவேன். இந்த போட் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல வந்து பாஸ் எஃபெக்ட் எல்லாமே இருக்கு. நார்மலாக நீங்க பிரைஸ் கம்மியான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினீங்கன்னா பாஸ் எஃபெக்ட் இருக்குமான்றது சொல்ல முடியாது, இதுல பாஸ் எஃபெக்டோட இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் டிக்ரீஸ் பண்றது, பிளே பட்டன் அண்ட் கால் அட்டன் பண்ற பட்டன் அண்ட் பாசிட்டிவ் பட்டன், தட் இஸ் த வால்யூம் இன்க்ரீஸ் பட்டன். ஸோ இது எல்லாமே இருக்கு. அண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஆக்ஸ் அண்ட் யூஎஸ்பி சார்ஜ் பண்ற போர்ட் இருக்கு. இங்க எப்படி ஓபன் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு போர்ட் இருக்கு. அண்ட் இது கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரைபாட் அந்த மாதிரி மொபைல் ஹோல்டர்ல பிக்ஸ் பண்ணி கூட நீங்க ஒரு இடத்துல மாத்திக்கலாம். மேல வந்து ஒரு ஹேண்டில் மாதிரியான ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, சோ தட் நீங்க கையில ஹோல்ட் பண்றதுனாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்ல எங்கேயாவது மாட்டி வைக்கிறதுனாலும் மாட்டி வச்சுக்கலாம். சோ ப்ளூடூத் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இது சூப்பர்னு சொல்லுவோம், அந்த பிரைஸ்ல ஒரு சூப்பர் வர்த் பைன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஷாக் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. இதோட அவுட் புட் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வாட்ஸ் தான், பட் இந்த பிரைஸ்க்கு இவ்வளோ கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். இது எம்ஐ ஸ்பீக்கர் ஒன்று இருக்கு. எம்ஐல நீங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினீங்கன்னு பாத்தீங்கன்னா 1500 ரேஞ்ச்ல உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு அவுட்புட் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் கிடைக்குது. ஸோ கொஞ்சம் இன்னும் ப்ரைஸ் ரீச் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எம்ஐ ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கலான்னு நான் சஜஸ்ட் பண்ணேன். இல்லை இந்த பட்ஜெட்லேயே எனக்கு 1000 ருபீஸ் பட்ஜெட்குள்ளேயே ஒன்று வேணும்னா கண்டிப்பாக நான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை கலர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ஆரஞ்ச் கலர், பிளாக், இந்த 3 கலர்ஸ் தான் இருக்குது. நான் அதில் ப்ளூ கலர்ன்றது செலக்டிவ் ஆப்ஷன் உங்ககிட்டயே இருக்கு. சிலதில் வந்து மல்டி கலர்னு போட்டு வரும், ஸோ உங்களுக்கு என்ன கலர் வரும்னே உங்களுக்கு தெரியாது. பட் கலர் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. நான் ப்ளூ கலர் தான் சூஸ் பண்ணேன், ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வருது, அதனால ப்ளூ கலர் வாங்கினேன். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கினதுலே ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். அடுத்ததான் என்ன ப்ராடக்ட் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேட்டகரி வைஸில் நான் வந்து ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுற ஃப்ளாஸ்க் தான், அது வந்து மில்டன் த தெர்மோஸ்டீல் ஃப்ளாஸ்க் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக அடிக்கடி ஹாட் வாட்டர் குடிக்கலான்றதுக்காக ஃப்ளாஸ்க் வாங்கினேன். அண்ட் அது வந்து கன்வீனியண்டாக ட்ராவலிங் பர்பஸ்க்கு இருக்கணுன்றதுக்காக நான் வந்து வாட்டர் பாட்டில் ஷேப்லேயே வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் எல்லாமே என்னன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த பாட்டில். ஸோ மில்டன் தெர்மோ ஸ்டீல், இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு லென்த்து, கீழே ஒரு உங்களுக்கு வந்து நார்மல் வாட்டர் பாட்டில் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்லேயும் வந்திருக்கு. அண்ட் இது நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், உள்ள காப்பர் கோட் பண்ணியிருக்காங்க, காப்பர் பிளேட்டட் தான் உள்ள. ஸோ இந்த மில்டன் தெர்மோ ஸ்டீல் வந்து வாட்டர் பாட்டில் ஷேப்லேயே இருக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா சூடு நிற்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்குது. வாட்டவர் சூடு இல்லைனா கோல்ட் வாட்டர் எதுனாலும் நீங்கள் ஊற்றுனீங்கனாலும் நல்லா நிற்குது. கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்க்கு மேலேயே நிற்குது உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ். நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ட்ராவலிங் பர்பஸ்க்கு நீங்கள் அழகாக ஃப்ளாஸ்க் வந்து பேக் இருக்குது, வாட்டர் பாட்டிலுக்கு ஸ்டோர் பண்ணுற பேக் இருக்கும், அதில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை உங்கள் நார்மல் ஸ்கூல் பேக் இல்லை ஆஃபீஸ் போகிற பேக்லேயே நீங்கள் சைடில் மாட்டுறதில் மாட்டிக்கலாம். ஸோ நான் அதுக்காக தான் இது மெயினாக வாங்கினேன். பட் இந்த ஃப்ளாஸ்க் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நான் என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இதோட வாய், நான் அதெல்லாம் யோசிக்காமல் வாங்கிட்டேன். கிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டீல் தான், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தான், உள்ளேயும் சரி வெளியும் சரி ஃபுல்லாக ஸ்டீல் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இந்த வாய் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நீங்க வந்து தண்ணி ஊத்தும் போது சுடுதண்ணி தான் இதுல ஊத்துவோம். சோ சுடுதண்ணி ஊத்தும் போது கண்டிப்பா வெளியே எல்லாமே உங்களுக்கு ஊத்தும். ஒரு ஃபனல் வச்சு ஊத்துனீங்கன்னா ஃபைன், பட் ஃபனலுக்கு எல்லாமே நம்ம அவசரத்துல தேட முடியாதுல்ல. அவசரத்துல ஊத்தும் போது வெளியெல்லாம் ஊத்துது. சோ வெளியே ஊத்தும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதை பிடிக்கும் போது அந்த சூடு ஊத்தனதுல இந்த வெளியே வந்து உங்களுக்கு அந்த ஈட் தெரியுது. உள்ள இருக்கிற ஈட் வெளியே வரல, அந்த நிமிஷம் நம்ம ஊத்தின ஈட் தான் வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது. சோ நான் அது தெரியாம புடிச்சேன், கை சுட்டுடுச்சு. பட் ஐ தாட் வெளியே லீக் ஆகுதுன்னு. ரெண்டு மூணு தடவை அதுக்கப்புறம் ஒரு ஃபனல் வச்சு ஊத்தி பார்த்தா அப்போ தண்ணி இங்க லீக் ஆல, அந்த டைம் வெளியே சுடல. சோ நீங்க இதெல்லாம் செக் பண்ணி தான் என்னால ரிவ்யூ தர முடியும். சோ ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி அண்ட் எவ்வளவு நாள் வந்து சூடு நிக்குதுன்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா 24 hours மேலேயே நிக்குது. 1.5 days நிக்குது. இது ஓபன் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா மூடி, பட் நம்ம எப்பப்போ தண்ணி எடுத்து குடிக்க தானே செய்வோம். ஸோ தண்ணி எடுத்து குடிச்சோன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 24 hours கிட்டே நிக்குது. பிகாஸ் நீங்க எவ்வளவு நேரம் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க அண்ட் எவ்வளவு சூடுல தண்ணி ஊத்துறீங்கன்றது முக்கியம். நீங்க ஊத்தின சூடு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மூடிட்டே இருந்ததுன்னா பாட்டில் கண்டிப்பா நீங்க ஊத்தின சூடு அப்படியே இருக்கு, இல்ல ஊத்தின கோல்ட் வாட்டர் அப்படியே இருக்கு. பட் நீங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஓபன் பண்றதை பொறுத்து அந்த ஹீட் வந்து வெளியே போகுது. பட் சூடுன்றது கண்டிப்பா இருக்கு. இது வர்த் பை அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் இதோட பிரைஸ் ரேஞ்ச், 1058. பட் நான் 1058 வாங்கினீங்கன்னா இல்ல, நான் அமேசான்ல தான் இது வாங்கினேன் அண்ட் நான் வாங்கின பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 989 rupees நான் வாங்கினேன், 990 கிட்டத்தட்ட. அண்ட் வர்த் பையான்னு கேட்டீங்கன்னா வர்த் பை தான். பட் இந்த ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தவிர, பட் நான் அது பாட்டிலுக்காக தான் பர்பஸா இது வாங்கினேன். இதோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா DO DLX 1000. இது எல்லாமே வந்து 1000 liter 1 liter பாட்டில் தான். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மில்டன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 liter பாட்டிலேயே நீங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஷேப் அவங்கவுங்க கன்வீனியன்டான ஷேப்பை நீங்க சூஸ் பண்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஷேப் எனக்கு கன்வீனியன்டா இருக்கும்ன்றது செக் பண்ணி வாங்கினேன். 1 literலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க அது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. அண்ட் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் நான் வாங்கின ஒரு பாட் ஆட் ஆர் கோல். ஸோ நீங்க எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மில்டன் எப்பவுமே வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பிராண்ட். ஸோ அதனால எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இன்சைட் காப்பர் கோட்டிங் ஹீட் ரிட்டென்ஷனுக்காக வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ரஸ்ட் ஆகாத ஸ்டீல். ஸோ அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ரஸ்டே ஆகாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் அதை செக் பண்ணி பார்த்தேன், அது கண்டிப்பா இருக்கு. நீங்க டீ காஃபி எதனால வச்சுக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் அது கிளீனிங் பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் கிளீனர்ல அது வச்சுதான் இதுல கிளீன் பண்ண முடியும். பட் டீ காஃபி எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஸ்டெயின்ஸ் காஞ்சு இல்ல யூஸ் பண்ணிட்டு உடனே வந்து நீங்க வாஷ் பண்றதா இருந்தா ஃபைன். பட் உடனே வாஷ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு அது வந்து உள்ள பத்தாகி பாட்டில் கிளீனர் வச்சு நல்லா கிளீன் பண்ண முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நீங்க இதுல வாட்டர் ஸ்டோர் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட். மற்றபடி டீ காஃபி இல்ல வேற ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா உடனே வாஷ் பண்ணீங்கன்னா ஃபைன், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு இதை பத்தி. பட் நீங்க உடனே வாஷ் பண்ணலன்னா நீங்க வந்து கிளீன் பண்ணியே ஆகணும், கஷ்டமாயிடும். அதுதான் அண்ட் ரெட் கலர்னா இந்த கலர்ல தான் இருக்கும். பட் மூடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டீல் மேல இருக்கு. ஸோ இது வந்து இந்த கலர்ஸ்ல இருக்கு. பட் எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தது ரெட் எல்லாம், அதனால நான் ரெட் சூஸ் பண்ணல. ஒரே கலர் ஸ்டீல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் தான் இந்த மில்டன் தெர்மோ ஸ்டீல்ல உள்ள ஃபீச்சர்ஸ் அண்ட் இது ப்ரைஸ். ஸோ நான் அமேசான்ல தான் வாங்கினேன், 989 rupees நான் வாங்கினேன். மாடல் வந்து DO DLX. ஸோ இதுல அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டேன், டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டேன். இதுவும் எனக்கு தெரிஞ்சு 1 year வாரண்டியோட வருது. ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. மில்டன் எப்பவுமே ட்ரஸ்ட் பற்றி நான் அதனால எவ்வளோ ஃப்ளாஸ்க் வேணாலும் வாங்கிடுவேன். ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா உடம்பு நல்லா குறையும், அதுக்கும் சொல்லிடுறேன் இந்த வீடியோலயே. இப்போ அடுத்ததை நான் என்ன வாங்கினேன்றது பார்க்கலாம். அடுத்தது வந்து நான் ஒரு ஆர்கனைசர் தாங்க வாங்கினேன், பேங்கிள் ஆர்கனைசர். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இதுதான் பேங்கிள் ஆர்கனைசர். இந்த பேங்கிள் ஆர்கனைசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்குங்க, நல்ல ஒரு பெரிய சூட் கேஸ் மாதிரி இருக்கு. ஸோ இதை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், மேக்கப் கிட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது இது ஒரு ஆர்கனைசர் ஆர்கனைசர் ஜெல் ஆர்கனைசர் மாதிரி எல்லாமே மாற்றுறது கூட இதில் அவைலபிளாக இருக்கு. நான் இதில் வந்து பேங்கிள் ஆர்கனைசர் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் டாட்டர் வந்து நான் எந்த ஒரு ஜுவல்ஸுமே அவளுக்கு போட மாட்டேன், ஒன்லி பேங்கிள்ஸ் மட்டும்தான் கலர் கலராக போடுறேன். இதில் வந்து இந்த மாதிரியான லாக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மேக்னெட்டிக் லாக் தான், மற்றபடி வேற எந்த ஒரு லாக்கும் கிடையாது, மேக்னெட்டிக் லாக் மட்டும்தான் அவ்வளோவா கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அமேசான் பில்லோட வருது. ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 395 இதோட ரூபீஸ். வெயிட் a minute. 395 ருபீஸ் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 52 ஷிப்பிங். ஸோ 447 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேங்க. இது வந்து பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆராத்யா பிராண்ட். இந்த பிராண்ட் எனக்கு ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தின்னு தான் சொல்லுவேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் நீங்கள் தாராளமாக. ஆராத்யா மல்டி பர்பஸ் இதுதான் அந்த நேம். இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து இந்த ராட்ஸ் எல்லாம் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது, உங்கள் ஜுவல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஜுவல் ஆர்கனைசர் மாதிரி சூட்கேஸில் இருக்கும். பாதி வந்து 3 ரேக் வந்து பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஜுவல்ஸ். ஸோ இது மல்டி பர்பஸாக நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இதை நம்மளே ரெடி பண்ணல, ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இல்லை நார்மல் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கார்ட்போர்டை ரோல் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட்லேயே இந்த மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணி ராட் மாதிரி பண்ணலாம். என் பொண்ணு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரித்து எனக்குள்ள என்ன இருக்குன்னு காமிச்சிட்டா, இட்ஸ் நத்திங் ஜஸ்ட் அ கார்ட்போர்ட், இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒன்று வச்சுட்டு அந்த ஓட்டையில் கம் போட்டு ஒட்டிட்டாங்க. இங்கே ஏதோ ஒன்று, அதோ இங்கே பாருங்கள், இது ஒன்று பிச்சியே காமிச்சிட்டேன். எனக்கு நார்மல் கார்ட்போர்ட் தான், அதில் துணி சுற்றி உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கை அவங்க வந்து கம் போட்டு ஓட்டிட்டாங்க. ஒரு 5 செகண்டில் அவன் வந்து குழந்தைங்க கையில் கொடுத்தா என்ன ஆகும்னு நமக்கு தான் தெரியுமே. இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பார்த்து வைக்க வேண்டியதை, கொஞ்சம் மிஸ் ஆனால் கிழிஞ்சி பிச்சு வேற எல்லாமே கார்ட்போர்ட் தாங்க. பட் நல்லா வெயிட்டாக இருக்குது, கனமாக இருக்குது. பட் இது இப்படி வச்சா நிற்க மாட்டேங்குது, கொஞ்சம் நேரத்தில் விழுந்துருது. இந்த ஒரே ஒரு துணி தான், இந்த பக்கம் வந்து துணி கிடையாது, இந்த ஒரே ஒரு துணியோட கிரிப்பில் தான் அது நிற்குது. ஜஸ்ட் எல்லாமே கம் போட்டு ஓட்டினது தான். இது எவ்வளோ நாளைக்கு உழைக்கும்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இது பார்த்தோன்னு பிடிச்சிச்சு, அதனால தான் வாங்கினேன். நீங்கள் ஆர்கனைசர்ஸ் அந்த மாதிரி வாங்கணும்னா நீங்கள் வந்து ஒன்று வாங்குறத விட எனக்கு கேட்டிங்கன்னா டிஐஒய் மாதிரி பண்ணுறதே பெஸ்ட்டு. எப்படி பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. நார்மல் கார்ட்போர்ட் தான், அவ்வளோ ஒரு பெரிய ஸ்டீல் ராட் மாதிரி கிடையாது, கார்ட்போர்ட் ராட் தான், வுட்டு கூட கிடையாது. ஸோ நீங்களே ஒரு கார்ட்போர்டை சுற்றி ரோல் பண்ணி கம் போட்டு ஓட்டி அதுக்கு மேலே துணி போட்டு ஓட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. பாருங்க, தானாக விழுந்துட்டே இருக்கு. நம்ம கையில் விழுந்தால் கூட இல்லை, குழந்தைங்க கை வச்சா கூட ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஒரு லாக் தான், வேற ஒன்றுமே இல்லை. அண்ட் இதில் வளையல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இல்லை நான் எனக்கு டிஐஒய் பண்ண வேணாம், இதே வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம். எவ்வளோ ப்ரைஸ்ன்றத சொல்லிட்டேன். ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 442 அமௌண்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன். திருப்பி காட்டிடுறேன் பாருங்க, எஸ் 447 வந்தது எனக்கு, அவ்வளோதான் ப்ரைஸ் ஷிப்பிங்கோட சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு பேங்கிளுக்கும் நடுவில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா பார்க்க விசிபிளாகவும் இருக்கும், நல்லா வந்து ஒரு வியூவாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கலாம், வர்த் தான் இந்த ப்ரைஸுக்கு இது வாங்குறது. பட் நீங்கள் பேங்கிள் மட்டுமே ஸ்டோர் பண்ணணும், பேங்கிள் கலெக்ஷன் உங்ககிட்ட நிறைய இருக்குன்னா நீங்கள் அதுக்கு இந்த இது வாங்கலாம். இல்லை இந்த பேங்கிள் கம்மி பட் மற்ற ஆக்சசரிஸ் தான் நிறைய, இயரிங்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய இருக்குன்னா நீங்கள் வந்து இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இருக்கிற இங்கெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இந்த ஆராத்யா பிராண்ட்லயே இருக்கு. இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது வாங்குறதுனா கூட பிராண்ட் சர்ச் பண்ணி ரிவ்யூ பார்த்து வாங்குங்க. நான் இது வாங்க பேங்கிள் மட்டும் ஸ்டோரேஜ் பண்ணோம்னா கண்டிப்பா இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நல்லா தான் இருக்கு, அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. நீங்க இது தவிர்த்து மற்றதெல்லாம் கூடமோ நீங்க இந்த ராட் எடுத்து கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ராட் அவர் தண்டா அப்பா தரவே மாட்டேன், இப்ப வாங்கி வச்சுட்டேன். ஸோ திஸ் இஸ் த 6 ராட், எல்லாமே உங்களுக்கு ஈவனா இருக்கு அண்ட் கேப் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த 3 ப்ராடக்ட்டுமே நான் வாங்கினது ரொம்ப ரொம்ப எனக்கு பெனிஃபிஷியல் யூஸ்ஃபுல்னு நான் சொல்லுவேன்.
அண்ட் இதுக்கு அடுத்து நான் இன்னொன்னு கூட வாங்கினேன், அது வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிளிப்கார்ட் கிடையாது, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து பர்சனலைஸ்டு கிஃப்ட்ஸ் உங்க ஹஸ்பண்ட் இல்லனா ஆனிவர்சரிஸ்க்கு, உங்க ஒய்ஃப்க்கு இல்ல அம்மா அப்பாக்கு, யாருக்காவது நீங்க பர்சனலைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து பர்சனலைஸ் கிஃப்ட் இன் த சென்ஸ், ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த பர்சனலைஸ் கிஃப்ட்ஸ்க்குன்னு ஒரு வெப்சைட்னு கேட்டீங்கன்னா நான் விஸ்டா பிரிண்ட் சொல்லுவேன். அது வந்து டிஷர்ட்ஸ்ல பிரிண்ட் பண்றதுக்காகட்டும் இல்லைனா உங்களை பென் கார்பரேட் ஐட்டம்ஸ் பிசினஸ் ஐட்டம்ஸ்க்கு எல்லாம் பென் இல்லை வந்து அது கிளாக் வாட்ச் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்னு உங்களுக்கு பர்சனலைஸ்டா பண்ணணும்னா விஸ்டா பிரிண்ட் நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். இட்ஸ் சூப்பர் வெப்சைட்ங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் இது வரைக்கும் அதுல வந்து ஒரு 3 times 4 times வாங்கியிருக்கேன். என் அம்மா அப்பாவுக்கு ஒரு தடவை, என் ஹஸ்பண்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா 2 times. இன்னொன்று வந்து என்னோட ஃப்ரெண்டுக்காக ஒன்று வெட்டிங் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ வெட்டிங் கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வாட்சில் வந்து அவங்களுடைய நேம்ஸ் எழுதி கொடுத்த மாதிரி ஒன்று பண்ணேன். அவங்க இமேஜ் போட்டு நேமாக, அண்ட் அடுத்தது என் அம்மா அப்பாவுக்கு ஒரு பிக்சர் மாதிரி ஒரு இதில் நேம் கொடுத்தேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து டிஷர்ட், 2 t-shirt சைஸஸ் வேரியா உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க விஸ்டா பிரிண்ட் வெப்சைட்டை செக் பண்ணுங்க, அதுல பர்சனலி கிஃப்ட்ஸ் நல்லா அஃபோர்டபுள் ப்ரைசஸ்ல உங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன மாதிரி வேணுமோ அந்த ரேஞ்ச்ல நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு போட்டோஸ்ல எஃபெக்டிவா அந்த மாதிரியான பர்சனலைஸ் கிஃப்ட்ஸ் தரணும்னா ஸ்கொயர் பிரிண்ட் இல்ல போட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த கேன்வாஸ் பிரிண்ட் அந்த மாதிரினா ஜூமின் வெப்சைட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ஜூமின் பொறுத்த வரைக்கும் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைசஸ்லயும் அவங்க தராங்க, அண்ட் அப்பப்போ உங்களுக்கு ஆஃபர் வேற தராங்க. வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் இந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒரு ஆஸ்பிஷியஸ் டேனா கண்டிப்பா அவங்க வந்து ஆஃபர் இருக்கு. டெய்லியுமே ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க, ஸ்கொயர் பிரிண்ட் ஆகட்டும் இல்ல கேன்வாஸ் பிரிண்ட் ஆகட்டும் இல்ல வந்து போட்டோ ஃப்ரேமுக்கு ஆகட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல அவங்க வந்து ஆஃபர் கொடுக்கறாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றுன்னு. நீங்க அவங்க வெப்சைட் இல்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ விஸ்டா பிரிண்ட் அண்ட் இது இன்னொன்னு பர்சனலைஸ் கிஃப்ட்டுக்கு நான் என்ன வெப்சைட், இதெல்லாமே நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப்சைட்ஸ், அண்ட் இதெல்லாமே நான் ஆர்டரும் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா வந்து அவங்க வந்து ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு, அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் நீங்க பண்ணணும் பர்சனலைஸ் கிஃப்ட்னா சோஷியா கிரியேஷன் ஒன்று இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இமேஜஸ் லைட்ல உங்களுக்கு வந்து உங்க நேம் போட்டு தரது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து எடிட் பண்ணி தரது, உடன் கார்விங்ஸ் இல்ல லைட் நேம் கார்விங் நேம் போர்ட் மாதிரி கார்விங். ஸோ அந்த வெப்சைட் நீங்க கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நான் வாங்கலாம், நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இமெயில் வழியா தான் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், போன்ல பேசுறதுனாலும் பேசலாம். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் இன்டராக்டிவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோஷா கிரியேஷன். அவங்க கிட்ட கிட்டத்தட்ட நான் ரொம்ப ரொம்ப தடவை சொல்லி அவங்க வந்து எனக்கு இதான் வேணும் அது வேணாம் இது வேணாம்னு சொல்லி கிட்டத்தட்ட டைம் ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு ஒரு ஒரு வீக்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க பார்த்து உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைட்னா தான் அவங்க அதை அடுத்தது ப்ரொசீடே பண்ணுறாங்க, பிரிண்டிங்க்கு ஒரு அடுத்த கார்விங் செக்ஷனுக்கு. அது வரைக்கும் எடிட்டிங் வேலை தான் அவங்க பண்ணுறாங்க. நான் கிட்டத்தட்ட எடிட்டிங்கே 3 days எனக்கு இது வேணாம் அது வேணாம்னு சொல்லி சொல்லி மாற்றி மாற்றி அவங்க எந்த வகையிலுமே அவங்க மூஞ்சி சொல்லிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோஷியா கிரியேஷன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் அவங்க எனக்கு டெலிவர் பண்ணாங்க. ஐ எம் சோ ஹாப்பி வித் தட். அண்ட் ரிவ்யூ நான் வந்து என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள. ஸோ இன்னொரு தடவை நான் ஏதாவது பண்ணோம்னா சோஷியா கிரியேஷன்ஸ் தான் நான் கொடுப்பேன். பட் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் தான் கேட்டிங்கன்னா அஃபோர்டபுள் தான், அவ்வளோ ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது. பட் கொஞ்சம் காஸ்ட்லின்னு மற்றதை கம்பேர் பண்ணும்போது சொல்லலாம், பட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ சோஷியா கிரியேஷன், விஸ்டா பிரிண்ட் அண்ட் ஜூமன் இது மூணுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு வெப்சைட் கூட இருக்கு, என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் எல்லாமே நீங்களுக்கு இந்த நேம் கார்விங்ஸ் எல்லாமே பண்ணுறது அந்த மாதிரியான வெப்சைட்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலான்னு, அது கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஏன்னா ட்ரெஸ்ஸில் வந்து டிஷர்ட்ஸ் மெயினாக அதுதான் இருக்குது, டிஷர்ட்ஸில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் ஆஃபர்ஸில் தான் உங்களுக்கு வந்து பிரிண்டிங்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே. நான் இந்த வாட்டி என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் அதான் ப்ரெசென்ட் பண்ணேன். டிஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கள் 3 ஃபோட்டோ அண்ட் தென் எங்களுடைய நேம் ஆட் பண்ண மாதிரி. இதில் வந்து தீம்ஸ் அவங்களே வச்சுருக்காங்க, அந்த தீம்ஸில் நீங்கள் வந்து போட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஓப்ஸும் தான் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு, அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன்.
ஸோ எனக்கு ரொம்ப கோச்சிக்காதீங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இல்லை வேற ஏதாவது வெப்சைட்ஸ் சஜஸ்ட் பண்ண சொல்றீங்களா, இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது வெப்சைட்ஸ் தெரியும்னா ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான வெப்சைட்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எனக்கும் யூஸ்ஃபுல் ஆகும், இன்னும் மற்றவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் இன்னும் நான் நிறைய போடுறதுக்கான கண்டென்ட் ஓரியன்டா நான் போடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது கண்டென்ட் ஓரியன்ட் நினைச்சுதான் நான் போட்டேன். ரொம்ப இருக்கிறேன் இல்லைங்க. பாய் பாய்.